வந்து கவனி அரிசி வந்து வெந்துருச்சு. அதில் வந்து வெறுமனை தேங்காய் பூ, அதுக்கப்புறம் வந்து கீ, அப்புறம் ஏலஞ்சுக்கு பொடி, ஜீனி, இவ்வளோதான் நம்ம போட வேண்டியது. வெல்லம், ஆக்சுவலாக வந்து நான் வெல்லம் போட்டேன், ஜீனியும் போடலாம். அது வந்து செஞ்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சட்னி செஞ்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் துவையல், ஆக்சுவலாக துவையல் தான் செய்கிறேன். சட்னி வந்து இட்லிக்கு வந்து வெங்காயம் தக்காளியோட பீர்க்கங்காயை ஆட் பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி நான் வந்து தோசைக்கு வந்து ஒரு துவையல் மாதிரி செய்கிறேன். நான் சிம்பிளான துவையல் தான் இது. நம்ம வந்து தாளிப்புலாம் போட்டுட்டு அதில் வந்து பீர்க்கங்காயை போட்டு நல்லா வேக விட்டுட்டு அது கூட வந்து புளியும் தேங்காயும் வந்து ஆட் பண்ணுறேன். அதாவது வரமிளகாய், கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் புளி, தேங்காய், பீர்க்கங்காய், இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்டு. இதை வந்து நம்ம வதக்கிட்டு இதை பீர்க்கங்காய் வந்து நல்லா, நான் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம், அந்த காயில் இருக்க தண்ணியிலே அது வெந்து வந்ததுக்கப்புறமா